என்னதான் நம்ம பிரெட்டு பர்கர்னு மெக்டியில் வாங்கி சாப்பிட்டாலும் டெலி, நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனி தானே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம ஒரு குயிக் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ லைக் யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நினைப்பாங்க அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் பேரண்ட்ஸ்க்கு தெரியும், ஏன்னா நம்ம டெய்லி பேசுவோம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நினைப்பாங்க அப்ராடில் இருக்கிறவங்க வந்து இந்த பிரெட்டு பர்கரு பீஸா அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு, நம்ம ஒரு இட்லி தோசையெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து சுட சுட இட்லி சுட சுட தோசை இது எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் இங்கே அப்ராடில் வந்து நம்மளுக்கு எப்பவும் இந்த பிரெட்டு அப்புறம் ரெடிமேட் பிரேக்ஃபாஸ்ட் லைக் சாக்கோஸ் சீரியோஸ் ஃப்ரூட் அண்ட் ஃபைபர் இப்படிலாம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் ஒரு டிஃபன் சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். எப்படா நம்ம ஊருக்கு போவோம், போய் அங்கே சுட சுட இட்லி சாப்பிடுவோம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அதனால் என்னங்க வாழ்க்கை இது அப்ராடில் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. இங்கேயும் சுட சுட இட்லி தோசை எல்லாம் செய்யலாம், அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி இட்லி செய்கிறேன் அதை வந்து நான் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இட்லியை வந்து இட்லியே இல்லை இட்லி மாவுக்கு எப்படி நான் வந்து ஊற போடுற அரிசி உளுந்தம்பருப்பை எப்படி வந்து நான் ஊற போடுறேன், எப்படி நான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி இட்லியாக சுட சுட இட்லி ஆக்குறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒன் டே ப்ராசஸ் கிடையாது, ஆஸ் யூ ஆல் நோ எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து ஊற போடணும், அதை அடுத்த நாள் அரைக்கணும், அது புளிக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் தான் நான் ஒன்றாக தான் ஊற போட போகிறேன், பருப்பு தனியாக அரிசி தனியாக ஊற போட போகிறது கிடையாது, ஒன்றா தான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி, இந்த ரைஸ் தான் நான் எடுக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம இட்லி ரைஸ் தான் வந்து போடுவாங்க, நான் இட்லி ரைஸ் வச்சுருந்தேன் அது தீந்துருச்சு. பட் சுஜினுக்கு வந்து இந்த ரைஸோட ஸ்மெல் வந்து பிடிக்கல அப்படின்னாரு. ஸோ பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து இது இஷ்டப்படல, அதனால நான் வந்து இதை சரி இட்லிக்கு போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் இதை இட்லிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து இட்லிக்கு இன்றைக்கி ஊற போட போகிறேன். ஸோ இந்த கிளாஸில் தான் நான் ஃபஸ்ட் போட போகிறேன். இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட் கப், இது வந்து நார்மல் ஐக்கியா கிளாஸ் தான், இங்கேயும் ஐக்கியா இருக்குது. ஸோ அதனால ஐக்கியாவிலேருந்து வாங்கின இந்த கிளாஸில் தான் நான் ஊற போடுறேன். ஸோ என்னோடய ரேஷியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளாஸில் நான் ரைஸ் வந்து 3 கப்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்றாற்படி உளுந்த பருப்பு போடணும். ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு நான் 3 கப் ரைஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 2nd கப். இது வந்து 3rd கப் நான் வந்து போடுறேன். நம்ம வந்து இப்போ ரைஸ் எடுத்தாச்சு, ரைஸ் 3 கப்ஸ் வந்து நான் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ ரைஸ் போட்டாச்சு நம்ம ஆல்ரெடி. ஸோ இது கூடயே வந்து நான் உளுந்த பருப்பு போட போகிறேன், தனித்தனியாக நான் வந்து ஊற போட போகிறது கிடையாது. ஸோ நான் ரேஷியோ பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ ரேஷியோ வந்து மம்மி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது வந்து 2:1 போடணும் அப்படின்னாங்க. ஸோ 2 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் வந்து உளுந்த பருப்பு போடணும். ஸோ 2 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் உளுந்த பருப்புனா அப்போ 3 கிளாஸ் ரைஸுக்கு நம்ம வேற மேக்ஸில் புளியா, 2 கிளாஸ்க்கு 1 கிளாஸ், அப்போ 1 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ், அப்போது 3 கிளாஸுக்கு 1/2 + 1 1.5 கிளாஸ் போடணும்னு நினைக்கிறேன். கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 1.5 கிளாஸ் போடணும். பட் இப்போ நான் ரீசெண்ட்லி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உளுந்தம்பருப்போட அளவை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கம்மி பண்ணாலும் லைக் ட்ரை பண்ணால் எப்படி வருது அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு பண்ணேன். பட் ஸ்டில் வந்து இட்லி சாஃப்டாக தான் இருக்குது அண்ட் உளுந்த பருப்பு கன்சப்ஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வந்து வச்சு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 கிளாஸுக்கு வந்து 1/2 கிளாஸ் போடாமல் குவார்டர் கிளாஸ் ஆஃப் உளுந்த பருப்பு போடலாம் அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம
த்ரீ கிளாஸ் போட்டிருக்கிறனால நம்ம எவ்வளோ போடணும், முக்கால் கிளாஸ் தான் போடணும். ஆனால் நான் ஒரு கிளாஸ் போட போகிறேன். ஸோ மூணு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் உளுந்த பருப்பு, அந்த ரேஷியோவில் நான் இப்போ போடுறேன். பட் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, லைவாக பார்ப்பீங்க என்னோடய இட்லி எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு வந்து நான் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். என்னுடைய உளுந்தம்பருப்பு இந்த கண்டெய்னர், இது மம்மி இங்கே வந்தப்போ மம்மி எனக்கு நீட்டாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிளாஸ் இந்த ஒரு கிளாஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது, சும்மா மிக்ஸ் பண்ணி இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து ரைஸையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது கூடயே நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 15 இது பேர் என்ன, ஐயோ வாயில் வர மாட்டேங்குதே, ஃபெனுக்ரிக் சீட்ஸ் தான் இது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு மம்மி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து ஞாபகம் வச்சுன்னா நான் வந்து சேர்த்துப்பேன், இல்லைன்னா மறந்துடுவேன். பட் எனிவே இன்றைக்கி வந்து நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதை இது கூட வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு மினிமம் 8 hours ஊற வச்சா போதும். இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி. ஸோ இது நல்லா ஊறட்டும். ஊறிட்டு நாளைக்கு நம்ம இதை எடுத்து அரைச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ஊற வச்சுருக்கிற அந்த ரைஸை வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ரைஸை, நல்லா ரைஸும் உளுந்த பருப்பும் ஸோ நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ ஊர்ன ரைஸையும் பருப்பையும் நம்ம அரைச்சிடலாம். அண்ட் அது கூட சேர்த்து நான் என்ன அரைக்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நான் வந்து இது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ அது இன்னுமே கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு இட்லிக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அரிசி ஊற போட்டோமா கடையில் கொடுத்தோமா அரைச்சி தந்துடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஊருக்கு போயிருந்தப்போ மம்மி வந்து அரிசி உளுந்தம்பருப்பு ஊற போட்டு அது கடையில் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து 10 rupees or 20 rupees தான். ஈஸியாக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது அந்த ப்ராசஸ். ஸோ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஊற வச்ச இந்த அரிசி உளுந்தம்பருப்பு அப்புறம் அந்த ரைஸ் காம்ச்சனில் அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மினி கிரைண்டரில் அரைக்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அயர்லாண்டு மக்கள் வந்து கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் நம்ம ஊருக்கு போயிட்டு வராங்க இல்லையா இந்த இந்தியன்ஸ் ஆர் இட்லி தோசை சாப்பிட்ற ஆட்கள், அவங்க வந்து மேபி மினி கிரைண்டர்லாம் கொண்டு வருவாங்களா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மினி கிரைண்டர் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சுருக்கணும். எஸ் மிக்சியில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஸோ வாங்க நான் எப்படி அரைக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ வந்து என்கிட்ட இருக்கிறதுலையே பெரிய மிக்சி ஜார் வந்து இது தான். ஸோ நான் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ண போனேன் அப்படின்னா, நம்ம ஊற வச்சுருந்த இந்த ரைஸையும் சேர்த்து தானே ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ரைஸையும் பருப்பையும் எடுத்து அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எடுத்த உடனே நிறைய நம்ம வந்து ஒரே டைமில் அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம அரைச்சா போதும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரைஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக அந்த அது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன், அவ்வளோ போதும். அதுக்கு மேலே அதிகமாகவும் வேண்டாம் கம்மியாகவும் வேண்டாம். ஸோ அரைக்கும் போது அது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ்வலி இதில் தான் நான் வந்து மாவு அரைச்சிட்டு ஊற்றி வைப்பேன், லைக் மாவு புளிக்கிறதுக்காக. ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து நான் அரைச்ச மாவு வந்து இப்போ நான் ஊற்ற போகிறேன். மேடம் வந்து இப்போ தான் தூங்கி முழிச்சிருக்காங்க, மிக்ஸி அரைச்ச சவுண்டில் எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ நான் இதுக்கு இடையில நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் மாதிரி இங்கே மாவு அரைச்சி வச்சா வந்து ஈஸியாக புளிச்சிடாது. ஏன்னா இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கிறனால நம்ம வந்து எதர் ஈஸ்ட் ஆட் பண்ணணும், இல்லைனா அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுக்கணும்.
ஸோ அதுக்கேற்ற டெம்பரேச்சர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சா, இது வந்து என்னுடைய அன்னி டெக்னிக், அவங்ககிட்டருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி அதில் வந்து வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அழகாக வந்து ரொம்ப நல்லாவே புளிச்சிருக்கும் மாவு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எடுத்து இட்லியோ தோசையோ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேக்ஸிமமில் வச்சுட்டு அண்ட் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபேனில் வைக்கிறேன். ஃபேன் செட்டிங்கில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு ப்ரீஹீட் ஆகட்டும், ஒரு 15 மினிட்ஸ் ஆனால் போதும். ஸோ நல்லா வார்மாக இருக்கும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்ச மாவு வந்து வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து இங்கே டே லைட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. போக ஆரம்பிக்கு வந்த மாதிரியே தெரியல அப்புறம் இங்கிட்டு போகிறதுக்கு, ஏன்னா இங்கே ஆல்ரெடி அயர்லாண்டில் ஏதோ ஒரு ஸ்டார்ம் வந்திருக்கான். நைட்டெல்லாம் பயங்கர காற்று சத்தம், தூங்கவே முடியல. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எப்படியும் அடுத்த ஸ்டார்ம் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்பேஷலாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம ஈஸியாக வந்து இந்த சைடில் இருக்கிறதுலாம் கையை வந்து நம்ம ரொம்ப மெஸ் ஆக்காமல் ஈஸியாக நம்ம வந்து எடுத்து விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஆல்ரெடி வந்து 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவும் ஹீட் பண்ண வேண்டாம். ஸோ பேக் அகெயின் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் உள்ளே வச்சுட்டு டைரெக்டாக உங்களுடைய இட்லி மாவு வந்து பேக் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம அரைச்செடுத்த மாவு. எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உப்பு வந்து நான் இப்போயே சேர்க்க மாட்டேன். நான் வந்து புளிச்சதுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்ப்பேன். பட் ஜென்ரலி எல்லோரும் எப்போ சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மாவு வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்போ தேவையான அதை, அப்போ அந்த எடுக்கிற மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அப்பப்போ தான் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதுனால ப்ளீஸ் தயவு செஞ்சு க்ளவ்வெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மிடில் இங்கே தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ அதை வச்சிடலாம். உள்ளே வந்து அதை வச்சாச்சு. அது வந்து இப்போ அந்த டெம்பரேச்சரில் வந்து லைக் நம்ம ஒரு மாதிரி வார்மாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அது வந்து பேக் ஆயிராது. இந்த இந்த இவ்வளோ மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பேக் ஆகாது. அண்ட் நம்ம அதை வந்து நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலி மாவு வந்து எப்படி இருக்குது, புளிச்சிருக்கா புளிக்காத மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பார்த்த உடனே வந்து எனக்கு தெரியாது இது என்னடா புளிச்சிருக்கா புளிக்கலையா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது அது வந்து அந்த அது புளிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நல்ல ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அந்த பாக்டீரியலில் அந்த பாக்டீரியாவாக ஃபங்கலா அந்த மாதிரி ஒரு நல்ல லைக் ஏர் பபிள்ஸாக இருக்கும் இன் பிட்வீன் மாவுக்கு இடையில. இது வந்து இன்னும் புளிக்கணும், நல்லா புளிக்கலை. மேபி கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்றனால சம்டைம்ஸ் 1 or 2 days எடுக்கும். ஸோ யூஸ்வலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து புளிச்சிரும். யூஸ்வலாக இந்த சென்ஸ் சம்மரில், இப்போ இன்னும் வின்டராகவே இருக்கிறனால. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீஹீட் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு நம்ம திருப்பி நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இட்லி சாப்பிடணும், தோசை சாப்பிட்ணுன்னா எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், இப்போ எதுக்கு நான் ஹலோ சொல்கிறேன், என்னமோ நான் புதுசாக வீடியோ ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இது வந்து 4th day. ஸோ நம்ம ரீகேப் மாதிரி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து இட்லி மா ஐ மீன் அரிசி உளுந்த பருப்பு ஊற போட்டோம். செகண்ட் டே வந்து அரைச்சோம். தேர்ட் டே எடுத்து பார்த்தோம்,
புளிக்கலை, லைக் நல்லா புளிக்கலை. ஃபோர்த் டே இன்னைக்கு வந்து ஃபோர்த் டே ஆச்சு, இன்னைக்கு புளிச்சிச்சா இல்லையா நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு புளிச்சிருந்தா இட்லி சுட ஆரம்பிக்கலாம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்தாலே தெரியுது நல்லா புளிச்சு வந்திருக்கிறது. ஓகே, டரான் டரான் டரான். வாவ், பாருங்க நல்லா தெரியுதா, நல்ல மாவு மேலே பொங்கி வந்துருச்சு. அண்ட் நம்ம இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பார்த்தீங்களா, அந்த அந்த உள்ளே வந்து அப்படியே அந்த பபுள்ஸ் விட்டு பொங்கி வந்திருக்கிறதுலே நமக்கு தெரிஞ்சிடும். பட் எவ்வளோ பபுள்ஸ் விட்டு நல்ல மாவு புளிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இதை நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கண்டெய்னர்லேருந்து மாற்றிடுவேன், என்னென்னா ரொம்ப மாவு புளிச்சு போயிடும். ஸோ ஸ்டீலாக இது என்ன இந்த பாத்திரத்துலேருந்து பிளாஸ்டிக்கில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணல, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் வச்சு இதை வந்து நான் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தேவையோ அப்போருந்து இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து நம்ம வந்து சுட்டுக்கலாம், ஐ மீன் இட்லி சுட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மீதி இருந்ததை வந்து நான் அப்படியே இன்றைக்கி இட்லி சுட போகிறேன். அண்ட் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் லைட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணிட்டேனோ இல்லை. இதுதான் என்னோடய இட்லி சட்டி. இந்த இட்லி சட்டி பார்த்திங்கன்னா 6 இட்லி தான் அட் அ டைமில் சுட முடியும். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து இது ரொம்ப போதுமானது. அதனால பாப்பா இப்போ இருக்கிறனால பாப்பாவும் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, ஸோ இதுலேயே வந்து நாங்கள் இப்போ இட்லி சுட போகிறேன். ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நான் இது இந்த துணி போட்டு அது பண்ணுவாங்க, அது நான் பண்ண மாட்டேன். அது எங்கேயோ இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் நான் யூஸ்வலாக அதில் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி ஆயிலை வந்து ஊற்றிட்டு அதையே எடுத்து நான் என்ன பண்ணேன்னா, நல்ல மற்ற இதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தென் அதுலேயே அது மேலேயே வந்து இட்லி ஊற்றிட வேண்டியது. இட்லி ஊற்றிட்டு அடுத்த செட்டு தேவைப்பட்டால் தென் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஐ கேன் அதே மாதிரி ஊற்றிட வேண்டியது. ஸோ நல்லா இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். அடுப்பில் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மாவு எடுத்து அவ்வளோதான். இது நல்லா நீ குக் ஆகட்டும். எல்லாரும் நம்மளுடைய இட்லி பார்க்கறதுக்கு ரெடியா? இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாங்க இட்லியை பார்க்கலாம். 1 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 டரா. ஸோ நம்மளுடைய சூடான இட்லி தயாராகிருச்சு. சுட சுட நல்ல பூ போல இருக்கு. அந்த உளுந்தெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ணி போட்டேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ரேஷியோ கம்மி பண்ணி போட்டனால அந்த ஹார்ட்னஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் இது ரொம்பவே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூட வந்து நான் சுட சுட தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். சூடான இட்லி ரெடி ஆயிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா வெதருமே வந்து நல்லா மாறிடுச்சு. அண்ட் நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குதுன்னு தான் பேர், பட் இன்னும் குளிராக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா இதை வந்து சாப்பிட போகிறோம். ஒரு ஹாட் ட்ரிங்க் கூட சாப்பிட்டா நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். சூப்பரும் சூப்பர், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வித் இந்த சட்னி, கார சட்னி, கார சட்னியாக தக்காளி சட்னி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது.
ஸோ இனிமேலும் உங்களுக்கு இந்த டவுட்லாம் வேண்டாம். அயர்லாண்டில் இல்லை அப்ராட்லாம் வந்து இட்லிலாம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, தோசை கிடைக்குமா கிடைக்காதான்லாம் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும், வீட்டில் செய்ய முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ரூஃப். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அப்ராடில் இருக்கீங்க பட் ட்ரை பண்ண முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நான் வந்து இதை நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி அயர்லாண்டில் இட்லி பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜேன். டாடா.